எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது இப்ப நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம், இல்லாத ஒரு பிறந்த நாள் விழானா என்ன செய்வாங்கன்னா, நம்ம அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அது வந்து ஒரு ஜனார்த்தன தர்மத்துல ஒரு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கடவுளை வந்து நம்ம பாக்குறது வந்து முகத்தை பார்க்க கூடாது, கடவுளோட பாதத்தை பார்க்கணும். அந்த அதான் சொல்லுவாங்கல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு பழமொழி உண்டு. அதுல என்னன்னா அடிதடி கிடையாது. அது அடிங்கிறது பகவானோட திருவடி. அந்த அதனோட அதாவது அடி அந்த பகவான் நமக்கு அவரோட திருவடியை பிடிக்கும் போது நமக்கு உதவுற மாதிரி அண்ணன் தம்பி நமக்கு உதவ மாட்டாங்கிறது அந்த பழமொழியோட உண்மையான கருத்து. அது நிறைய பேர் அடி உதவ இந்த மாதிரி பேசுவாங்க, அது தப்பு. அதே மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்றது ஒரு பாரம்பரியம். அது எங்கன்னு இல்லை, இந்தியா முழுதுமே அந்த பாரம்பரியம் இருக்கு. அப்ப முந்தா நேற்று பாருங்க, ஒரு புத்தக விழாவில் இவங்க வந்திருக்காங்க, யாரு நம்ம அக்கா கனிமொழி அக்கா. அப்ப ஒரு மாணவி போய் ஏதோ பரிசு வாங்கியிருப்பாங்க போல, காலில் விழுந்து கும்பிட்டுருக்காங்க. உடனே இந்த அக்கா தூக்கி விட்டு என்ன சொல்லியிருக்கானோ, ஏன்ப்பா என் காலில் விழுகிற, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னா அது யதார்த்தம், அதை ஒத்துக்கலாம் நம்ம. ஆனால் இந்த கனிமொழி அக்கா என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, நீ வந்து காலெல்லாம் விடக்கூடாது, நம்மெல்லாம் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, தன்மான சிங்கங்கள், ஒருத்தங்க காலில் விழுந்தா அது இதாகிரும் அப்படின்ன மாதிரி பேசியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க, பிறந்த நாளுக்கு உங்க அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க, உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அதே மாதிரி இந்த அம்மா எம்பி பதவி கிடைச்சிருச்சுங்கிற மறுநாள் மறு நிமிஷமே ஒரு மூத்த அமைச்சருங்க, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த மூத்த அமைச்சர் மூணு பேர் நிக்கிறாங்க, மூணு பேர் காலையில் குப்பரடிக்க விழுந்து கும்பிடுது. அப்ப உங்களுக்கு மட்டும் என்ன, ஒரு தன்மானம் இல்லையோ, இல்ல கேக்குறேன், அதாவது தன்மானம் மட்டும் இல்ல மானம் ரோசம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது அப்படிதானே. அடுத்தவங்களுக்கு நீங்க உபதேசம் பண்றதுக்கு முன்னால நீங்க கடைபிடிக்கணுங்க. நீங்க எதுக்கு போய் அந்த அமைச்சர் காலில் விழுகிறீங்க, அமைச்சர் அவங்களுக்கு எப்படி பதவியை கொடுத்துருக்காரு, மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா, ஒடியாந்து ஒவ்வொரு மக்கள் காலையும் நீங்க விழுந்து கும்பிட்டுருக்கணும். அதானே முறை, என்ன பேச்சப்பா பேசுறீங்க நீங்க, எந்த அதான் சொன்னாங்கல்ல ஒருத்தர்,